வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் நான்வெஜ் ஸ்பெஷல் தாங்க. அதுவும் சிக்கன் சுக்கா. இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ஒரு வானல் எடுத்துப்போம், நல்ல கனமான வானலாக எடுத்துக்கோங்க எப்பவுமே, இல்லைன்னா இன்டோலியன் பாத்திரம் இல்லை நான்ஸ்டிக் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுக்கா வந்து நல்லா பெரட்டி எடுக்க முடியும். நீங்கள் நார்மலாக 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் எண்ணெய் விடுவீங்க, ஆனால் சுக்கானா கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விடணும். கிட்டத்தட்ட 6 ல் இருந்து 8 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை விட்டுட்டு கறி பட்டை மசாலாலாம் போட்டு அது பொரியதுக்குள்ளேயே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நீட்டி நீட்டாக இருந்தால் இன்னும் ரோஸ்டட் சூப்பராக இருக்கும். ஏன்னா கிராம்பு வெடிக்கின்றதுனால நம்ம வெங்காயம் போடுறோம் இல்லையா, போட்ட உடனே நீங்கள் மற்ற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயத்தை நீட்டி நீட்டாக அரைச்சிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நீங்க கிண்டி எடுக்கும் போது சூப்பரா அது வதங்கி வந்துடும். இந்த கலர்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே வதங்கிடுச்சுன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்க இதுக்கு 1 ஒன்றோ 2 காரத்துக்கு தகுந்தப்பல போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுருங்க, அப்ப அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். கருவேப்பிலை எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை நீட்டாகவும் கீறி போடலாம், இல்லை 2 உடச்சி கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். குறைஞ்சது வெங்காயம் ஒரு கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இல்லை ஒரு பெரிய உருண்டாட்டு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிடி உருண்டை அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போடணும். இஞ்சி பூண்டு ஈவனாக போட்டு அரைச்சி விழுத நீங்கள் போட்டு அது பச்சை வாசனை போகிற வதக்கி ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 தக்காளியிலேருந்து 4 தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக பொடிசா அரிஞ்சு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். பாருங்க எல்லாம் கொஞ்சம் கிரேவியாட்டம் ஆயிடுச்சு கொடுத்துங்க, பேஸ்டாட்டம். இந்த டைமில் நீங்கள் வந்து நான்வெஜ்னாலே ஒரு 2 ஸ்பூன், அதாவது ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சுக்கா கலரும் கொடுக்கும் உங்களுக்கு, வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க வேண்டாம். இந்த மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் சேர்க்கணும் இல்லையா, இந்த கலரே போதும் அதுக்கு. இதுவும் மஞ்சள் தூள் வாசனையும் போகிற வரைக்கும் படிக்கும். இந்த டைமில் வந்து நல்ல வாசனை வரக்கூடிய நம்ம கரம் மசாலா பொடியோ இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா இந்த பேஸ்டோட கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க இந்தமாரி கலர்ன பிறகு ஒரு வாசனை, சூப்பரான ஒரு வாசனை வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி தயிரில் ஊற வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சிக்கன் பீஸை போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் சுக்கா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போன்லெஸ்ஸு போன் இருக்கிறது அப்படின்லாம் இல்லை, நீங்கள் எந்த சிக்கன் போட்டிங்கனாலும் நல்லா கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் நார்மல் சைஸில் கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பெருசு பெருசாக போடுறத விட கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிடுங்க. இப்போ மூடிட்டு திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கறியில் இருக்கிற ஜூஸ் தண்ணியே நல்லா தலை தலைன்னு தெரியுது இல்லையா, அந்த டைமில் 1 ஸ்பூனுக்கு வெறும் மிளகாய் தூள் போடுங்க. இது வீட்டில் அரைச்சதா நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்சதுன்னா 1 ஸ்பூனுக்கு வெறும் மிளகாய் தூள், 2 ஸ்பூனுக்கு தனியா தூள். நான் போடுற பொடிகள்லாம் நான் வீட்டில் அரைச்சேன். இப்போ பெருஞ்சீரகம் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரக பொடி போடும் போது அந்த ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இறக்குன பிறகு கூட போடலாம், அப்பவும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கறியில் கொஞ்சம் உப்பு ஏறணுன்றக்காக கறிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து இந்த சுக்காவில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 உருளைக்கிழங்க தோல் சீவி நல்லா பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். இது கரைஞ்சிட்டு அது அழகாக பீஸ் பீஸாகவே தான் இருக்கும். பாருங்க இந்த பதத்துக்கு வந்துடுச்சுன்னா நல்லா பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி பதமாக வரும். இதை வந்து அப்படியே எடுத்துக்கூட நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் எடுத்து சாப்பிடலாம். நம்ம சுக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்டடாக ஆகணும் இல்லையா,
நல்ல இன்னும் நல்ல பிரட்டி எடுத்துப்போம். இது சுக்கா கிரேவினே சொல்லலாம். இத பாருங்க, நம்ம சுக்கா வந்து பாக்கும்போது கொஞ்சம் ஆயில் கம்மியா இருக்கு. நல்ல ரோஸ்ட் ஆயி வரணும் போது இன்னும் கொஞ்சம் ஆயில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கும் போதே கூட நீங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்க மோஸ்ட்லி நல்லெண்ணெயிலையோ இல்லைன்னா கடலெண்ணெயிலையோ செய்வீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா பீஸ் எல்லாம் தனித்தனியா வருது இல்லையா, இதுதாங்க சிக்கன் சுக்கா. அசல் சிக்கன் சுக்கானா இப்படிதான் இருக்கும். இதே போல உங்க வீட்டுல நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் வருது இல்லையா, அது பக்கத்துல ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா கிரே கலர்ல மாறும். அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டச் பண்ணீங்கன்னா ஆல் என்ற ஒரு வார்த்தை வரும். அதை டச் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரசித்து சமைத்தாலும் ரசித்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.